திருநிருபம் நான்காவது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து நாங்கள் 26வது வசனம் வரைக்கும் நாங்க பார்த்திருந்தோம். இன்றைய நாளில் 27வது வசனத்துல இருந்து நாங்க பார்க்க போறோம். 27வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. எப்போ நாங்க வந்து பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க முடியும்னா, நாங்கள் நம்முடைய பரம தகப்பனாகிய நம்முடைய தேவனுக்கு நாங்கள் கீழ்படுகிற பொழுது நாங்கள் ஆட்டோமேட்டிக்காவே நாங்கள் அவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகிறோம். நம்ம பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி நாங்கள் ஏதாவது கிரியை செய்யணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் செயல்படுவோமா நாங்கள் இருந்தால் நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். அப்படி எதிர்த்து நிற்கிறோமே ஆனால் நாங்கள் உண்மையாகவே நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் இல்லை. ஏன்னா நாங்கள் எப்போ வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம்டா, தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்யாத போதுதான் அங்கே நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்ப தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்கிற பொழுது நாங்கள் அந்த செயல்பாட்டின் மூலமாகவே நாங்கள் பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாகவே நாங்கள் காணப்படுகிறோம். அப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கு என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நாங்கள் நடத்தப்படுகிற நேரத்துல அங்கே பிசாசுக்கு நாங்கள் இடம் கிடையாது, நாங்கள் இடம் கொடுக்க முடியாது. நாங்கள் எப்பெல்லாம் வந்து தேவனுடைய சித்தத்தை செய்ய தவறுகிறோமோ அந்த இடத்துலதான் நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். ஆகவே நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டுமையானால் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது நாங்கள் இடம் கொடுக்காதலாம் இருக்க முடியும். அடுத்தது, திருடுகிறவன் இனி திருடாமலும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளில் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்படக்கடவான். அப்ப சொல்லுகிறாரு, திருடுகிறவன் இனி திருடாமல். ஏன்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக நமக்கிட்ட இப்படிப்பட்ட குணங்கள் தான் காணப்பட்டது. ஆனா நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டி, அந்த மெய்யான நீதியிலும் தேவனுடைய சாயலுமாக இருக்கிற அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்ட பொழுது தேவ பக்திக்கு அல்லது தெய்வத்துவத்தின் குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய அம்சங்கள் தான் எங்களிடத்துல வெளிப்படுகிறது. அப்போ நம்ம முன்னாடி சொன்னது போல எபேசியர்ல 1-3 வரைக்கும் பிதாவாகிய தேவன் நமக்காக என்ன செய்தாருங்கிறதையும் அப்படி செய்ததை பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ வேணுங்கிறத மீறி 3 அப்ப நான் தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறேன், புது சிருஷ்டியாயிருக்கிறேன், என்னிடத்திலே காணப்படக்கூடிய குண அம்சங்கள் தான் இங்க சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் நாங்கள் செய்கிறதுனால நாங்கள் ரட்சிப்பை பெறுகிறதல்ல, நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால இப்படிப்பட்ட குண அம்சங்கள் எங்களிடத்துல வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அப்போ இனி திருடாமல் நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எப்படி கொடுக்கணுங்கிறத சொல்லுகிற பொழுது, நாங்கள் நல்ல வேலை செய்து அந்த நாங்கள் வேலை செய்கிறது நிமித்தமாக மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும்படியான காரியத்தை சொல்லுகிறார். அப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்றால் முதலாவது நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக சகோதரனிடத்திலே மற்றவர்களிடத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் கொடுக்கிறவர்களாக மாறுகிறோம். என்றால் இன்னைக்கு இந்த கொடுக்குற விஷயத்துல நிறைய பேர் என்னண்டா கொடுத்துட்டு எதிர்பார்ப்பாங்க, எங்களுக்கு நன்றி சொல்லல, எங்களுக்கு நன்றி அவங்க நடக்கல, இப்படி செய்யல, எங்களோட பேரை நாங்க கொடுத்தோம் எங்களோட பேரை போடல அப்படிலாம் சொல்லி எனக்கு சொல்லுவாங்க. ஆனா அந்த கொடுக்குற விஷயத்துல நாங்கள் உண்மையாகவே நல் மனதோட கொடுக்கறது மட்டும் இல்லாம ஆண்டவராய் இயேசுக்கு சொல்லி கொடுத்த காரியம், உன் வலது கை செய்கிறது இடது கை அறியாதிருக்கும்படியாக கொடுக்க சொல்றோம். ஏன்னா நாங்க கொடுத்துட்டு சொல்ல வேண்டியது இல்லை, நாங்க வந்து கொடுக்கறது என்னண்டா உண்மையாக நாங்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறதுனால அந்த அன்பின் நிமித்தமாக நாங்கள் அதை கொடுக்குறோம். இப்போ நாங்கள் எதிர்பார்ப்பெல்லாம் எதிர்பார்க்காதபடிக்கு நாங்கள் கொடுக்குறதை அவங்க நினைக்கிறாங்களோ இல்லையோ நம் கர்த்தராகிய நம் தகப்பன் அதை பார்க்கிறார். அவர் தன்னுடைய சொந்த குமாரனே கொடுத்திருக்கும் போது நாம் இந்த உலகத்தில் இருக்கிற பொன்னையோ பொருளையோ அல்ல எங்களால் முடிந்ததை கொடுப்பது அவ்வளோ பெரிய காரியம். சிலர் கொடுத்துட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டதை நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன், எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் வருத்தப்படுவாங்க. அதாவது நாங்கள் கொடுக்கும்போது எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணும், அதுதான் நல்ல ஒரு
ஒரு குண அம்சம். இது எங்களுக்கு திருப்பி கிடைக்கும் என்று நாங்க கொடுக்க கூடாது. திருப்பி கிடைக்க ஏன்னா அப்படி கிடைக்கிறது நம்ம நீதிமொழிகள் ஒரு வசனம் பாக்குறோம், ஏழைக்கு இறங்கி கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கறான்னு. அப்படின்னா ஏழைக்கு கொடுத்தா அது திருப்பி கிடைக்காதுன்னு நமக்கு தெரிஞ்சே நம்ம கொடுக்கணும். திருப்பி கிடைக்கணும் என்று நினைக்காம அது நம்ம தகப்பன் மேல இருக்கிற அன்பின் நிமித்தம், நாங்கள் சகோதரன் மீது கூற ஒரு அன்பின் நிமித்தமாக நாங்கள் அப்படி கொடுக்கணும். அப்ப இன்னொருத்தரையும் தூக்கி நாங்க கொடுக்காம நாங்க வேலை செய்து பிரயாசப்பட்டு அது நல்ல பணமாக நாங்க கொடுக்கணும். சிலர் பாத்தீங்கன்னா வேற எதுலையாவது ஒரு வருமானம், தவறான வழியில சம்பாதிச்ச வருமானத்தை கொடுப்பாங்க. நிறைய நான் இங்க எல்லாம் பாக்குறது தாய்லாந்துல எல்லாம் வந்து அப்படித்தான், நிறைய தவறான வழிகள்ல உழைக்கிற பணங்களை நிறைய தசம பாகம் போடுவாங்க, நிறைய காசு வந்து கொடுப்பாங்க. ஆலயத்துக்காக இருக்கட்டும், மற்ற ஏழைகளுக்கு கூட கொடுக்கும்போது அப்படித்தான் கொடுப்பாங்க. அது அல்ல, நாங்கள் உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த கொஞ்ச பணமா இருந்தாலும் அந்த கர்த்தருடைய பார்வையிலே அது பெரிய தொகையாக ஆடுது. அவர் கொடுக்குற அந்த இருதயத்தை தான் பார்க்கிறார். அவரோட தொகையை பார்க்கிலும் அந்த இருதயத்தை நான் இந்த கொடுக்குற விஷயத்துல நாங்க 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துல இந்த மக்கதோனியா மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது அவர்கள் கொடிய தருத்திரத்திலையும் அவங்களுக்கே பஞ்சத்திலையும் அவங்க உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி பவுல் அங்கே பதிவு பண்ணி நான் அதுக்கு சாட்சி என்று கூட எழுதி இருக்கிறது நாங்க பார்க்கிறோம். அப்போ எங்களோட உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். நாங்க கொடுக்கும் போது எப்படி நாங்க கொடுக்குறோம், சிலர் வந்து கட்டாயத்தின் பேர்ல கஷ்டப்பட்டுலாம் கொடுப்பாங்க, அப்படிலாம் நாங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களோட உற்சாகத்தின் மனதோடு அந்த விருப்பத்தோடு நாங்கள் அதை கொடுக்கணும். அது ஆலய பணிகளா இருக்கலாம், சபையா இருக்கலாம், உங்களுடைய சகோதரனை தாங்குவதா இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நாங்கள் கொடுக்கறதா இருந்தாலும் எங்களுடைய மனதை மிக முக்கியம். எங்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர் கர்த்தர் ஒருவர். அடுத்ததாக, கெட்ட வார்த்தைகள் உண்டு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். இப்ப இங்க கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லுகிறது நாங்க நினைக்கிற மாதிரி கொஞ்சம் அருவறுப்பான தூஷணமான வார்த்தைகளை மாத்திரம் சொல்லப்படாதபடிக்கு விசுவாசத்துக்கு எதிரான வார்த்தைகளை பேசாதிருங்கள் என்கிறதா அதனுடைய பொருள். அதாவது விசுவாசனா அது விசுவாசம் அதான் சொல்ல. அடுத்தது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசுங்க, அதை கேட்கறதுனாலதான் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவன் பேரில் ஒருத்தர் விசுவாசம் வைக்கும்படியாக, தேவன் மேலே அவங்கள் பற்றியல் உள்ளவர்களாக, நம்முடைய பிதாவாகிய தேவனை அவர்கள் சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழும்படியாகத்தான் எங்களோட வார்த்தை இருக்க வேணுமே தவிர மற்றபடி இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து இந்த தனிமையா இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம் என்று சொல்லி அவங்க வந்து ஆறுதல் படுத்துவாங்க. நாங்கள் என்னதான் ஒருத்தருக்கு ஆறுதல் சமாதானம் சொன்னாலும் அவர்கள் எங்களை எதிர்பார்க்காதபடிக்கு எங்களோட வார்த்தையானது தகப்பனை சார்ந்து கொள்ளும்படியான வார்த்தைகளை தான் நாங்க பேசணும். அவங்களுக்கு நாங்க எங்களோட தகப்பனை தான் காண்பித்து கொடுக்கணும். நாங்க எங்களை காண்பித்து கொடுக்க கூடாது. நாங்க ஒரு சில சந்தர்ப்பத்துல சொல்லலாம், நாங்கெல்லாம் இருக்கிறோம் தைரியமா இருங்கன்னு நாங்கள் ஒரு சில சந்தர்ப்பத்துல சொல்லலாம், ஆனா உண்மையாகவே அப்படி நாங்க சொல்லக்கூடாது. என்ன, நாங்க தகப்பனை தான் நாங்க அவங்களுக்கு காண்பிக்கணும்னா எங்களுடைய தகப்பன் அவர் ஆலோசனை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார், சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார், அவர் எல்லாவற்றிலுமே எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு நண்பனை போல, எல்லாவற்றிலையும் நம் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப நாங்க அவரைத்தான் காண்பிக்க வேண்டும். இந்த சிலேகமா இந்த பெண்கள் கூடுகைகள், பெண்களுக்கான ஜபங்கள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இங்கே இல்ல நான் பொதுவா நான் பேசுறேன், பார்த்தோம்னு சொன்னா அந்த இப்படியான காரியங்களை பேசுவார்கள். என்ன, ஆறுதல் படுத்தும்படியாக தனிமையா இருக்கிற பெண்களை விசாரிக்கிறோம், விதவைகளாய் இருக்கிறவர்கள், துன்பப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்களை விசாரிக்கிற பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுவார்கள். தைரியமாயிருங்க, நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவார்கள். அது சொல்வது தவறா பாவமானது, பாவம் இல்ல, ஆனால் நம்ம என்ன வார்த்தை பேசினாலும் நம் தகவல்களை அவர்கள் சார்ந்து கொள்ளத்தக்க வார்த்தைகளை நாங்க பேச வேண்டும். அதுதான் அவர்களுக்கு பக்தி விருத்தி. இப்ப பக்தி விருத்தி அன்று சொல்லுகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தேவனாகிய நம்முடைய தகப்பனை அவரே என் சகாயர், அவர் எனக்கு எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்ய வல்லவர் என்று சொல்லி அவரை சார்ந்து நிற்கிறது தான் பக்தி விருத்தி. தேவனண்டை நெருங்குவது அல்லது தேவனண்டை நாங்கள் சார்ந்து வாழ்கிற
ஒரு வாழ்க்கையை காண்பிக்கிறது தான் பக்தி விருத்தியான வாழ்க்கை. அப்ப நம்ம வார்த்தைகளை பேசும் பொழுது, நம்ம உற்சாகப்படுத்தும் பொழுது இன்னும் அவங்க நம்முடைய தகப்பனை சார்ந்து கொள்ளும்படியான வார்த்தைகளை நாங்க பேசும் பொழுதுதான் கேட்கிறவர்களாக இருக்கட்டும், நாம் கூட அப்படி வருத்தப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் ஆவியில ஏவப்பட்டு பேசுகிற பொழுது நாங்களும் கூட என்ன செய்யப்படுகிறோம் என்றா இன்னும் நம் தகப்பனிடலே சேர்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்த சொல்றாரு, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சொல்ல இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கன்று சொல்லி நாங்கள் ஒரு முத்திரையை பெற்றிருக்கிறோம். எப்போ நாங்கள் எபேசியர் 1:13 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை நாங்கள் கேட்கிற பொழுது, அதை அறிகிற பொழுது, அதை விசுவாசிக்கிற பொழுது நாங்கள் பிதாவாகிய தேவனாலேயே அவருடைய ஆவியினாலே நாங்கள் முத்தரிக்கப்படுகிறோம். அதாவது எங்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு, அவருடைய ஆவியினாலே போடப்படுகிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த ஆவியானவர் எங்களுடைய மரண பரியந்தம் வரைக்கும் அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் எங்களோட கூட இருக்கிறவர். அவர் எங்களோட கூட இருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷமாகிய சத்தியத்துக்குள்ள எங்களை நடத்துகிறவரும், பிதாவின் அண்டையிலே எங்களை நடத்துகிறவரும், நாங்கள் பிதாவோடு இணைக்கப்பட்டவர்களாக அவருடைய உறவிலே நாங்கள் பலப்பட்டவர்களாக அவரோடு இசைந்து வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோட இருந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் மாம்சத்திலே இந்த சரீர பிரகாரமாக நாங்கள் மாம்சத்திலே இருக்கிறோம். இந்த மாம்சம் உலகத்தை சார்ந்து இருக்கிறபடினால இது உலகத்துக்குள்ளதான் நாங்களே கொண்டு போகும். ஏன்னா இதனாலதான் இயேசு கிருஷ்ணர் உங்களுக்கு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படின்னு சொன்னாரு. இந்த உலகத்துல இருந்துதான் எங்களுக்கு நிறைய போராட்டங்கள் தான் எங்களுக்கு வருகிறது. ஏனென்றால் இந்த மாம்சத்துல இருக்கிறபடினால இந்த மாம்சம் எங்களை உலகத்துக்குள்ள இழுக்கும். அந்த சந்தர்ப்பத்துலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்துகிறோம். எங்க எங்களுடைய சுயத்துக்கு, எங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்கிற நேரம் தான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்களுக்குள்ளே வந்து என்ன செய்கிறார் என்றால், பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் உலகத்தையும் குறித்து எங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து அறிமுகப்படுத்துகிற பொழுது சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார். அப்ப இப்படிப்பட்ட கிரியைகளை அவர் எங்களுக்குள்ளே இருந்து செய்வார், எங்களுக்கு அந்த உணர்த்துதலை எங்களுக்கு தருவார், அந்த படிப்பித்தலை எங்களுக்கு தருவார். ஆனால் எங்களால இது ஆவியானவர் தான் இதை பேசுகிறார் என்று உணர முடியாதவர்கள் அவரை அசட்டை பண்ணுவார்கள். இது ஆவியானுடைய சத்தம் என்று சொல்லி உணராதபடிக்கு அவரை அசட்டை பண்ணுகிறவர்களா இருக்கிறார்கள். சிலருக்கு ஆவியானவர் தான் பேசுகிறார் என்று தெரியும், ஆனாலும் அவர்களுடைய மாம்சத்துக்கு இடம் கொடுப்பார்கள், தங்களுடைய சுய சித்தங்களுக்கு சுய விருப்பு வெறுப்பு இடம் கொடுப்பார்கள், மனுஷரை பிரியப்படுத்தும்படியாக இடம் கொடுப்பார்கள். இந்த வேளையிலேயே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்றால் அவருடைய சத்தியத்துக்கு முரணாக நாங்கள் நடக்கிற நேரமெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவார். அப்போ எங்களுக்குள்ளே அவர் இருந்து அவர் என்ன செய்வாரோ அதை அறிந்தவர்களாக, இது எனக்கு பரிசுத்த ஆவியினாலே உண்டாகிறது, அவர் கொடுக்கிற உணர்த்துதல், இது அவர் என்னோட பேசுகிறார் என்று நாங்கள் அறிகிற பொழுது அந்த அந்த அறிதலோடு மட்டுமில்லாதபடி நாங்கள் கீழ்ப்படுகிற பொழுது அவர் எங்களுக்குள்ளே இருந்து இன்னும் அந்த அந்த ஜீவ நதி ஓடும் என்று சொன்னது போல இயேசு கிருஷ்ணரு நான் கொடுக்கிற அந்த ஜீவத்தன் இந்த ஆவியை பெறுகிறவனுக்கு ஜீவ நதி ஓடும் அப்படின்னு சொன்னாரு. அந்த அனுபவத்தை அந்த வாழ்க்கையை நாங்க ருசிக்க முடியும். எப்போ ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ள நாங்க வழிநடத்தப்பட்டு அவருடைய வழிநடத்தலுக்கு நாங்க கீழ்ப்படுகிற பொழுது அப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்க காண முடியாது, ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை. ஆனா எங்களுக்கு இந்த மாம்சம் எங்களை உலகத்துக்குள்ள இச்சைகளுக்குள்ள எங்களோட சுயத்துக்குள்ள கொண்டு போறதுனால அநேகம் பேரால உணர முடியாது. ஆனா வாக்கு தத்தம் பண்ணப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு.
அநேகர் நினைக்கிற என்னடா ஊழியக்காரவங்களுக்கு மட்டும்தான் ஆவியானவர் அபிஷேகம்ன்றது கொஞ்சம் பேருக்கு தானு நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஆண்டவர் யாருக்கும் சொல்லவே இல்லை. மாம்சமான யாவர் மேலும் இந்த ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சுவிசேஷமாகிய சத்தியத்தையும் ஒரு ஆத்மா விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிற நேரத்துல எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் அவருடைய ஆவியை அவர் பொழிந்தருளி இருக்கிறார். அப்போ எனக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை போதிப்பார், இவர் எனக்கு உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்கிற உணர்வோட அந்த தாகத்தோட நாங்கள் அவருக்கு இடம் கொடுக்கிற நேரம் அவர் எங்களை நடத்த வல்லமை உள்ளவரும் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார். அப்போ நாங்கள் அவருடைய நடத்துதலுக்கு இடம் கொடுக்காத பொழுதும் அவர் எங்களுக்கு ஒன்ன உணர்த்துகிற பொழுதும் அல்லது தேவனுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படியாத நேரத்துல நாங்கள் அவரை துக்கப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்தது, சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஏன்னா இதெல்லாம் யாருடைய சுபாவம்? ஆதாமினுடைய சுபாவம். இப்ப நாங்க புது சிருஷ்டி, தேவனுடைய சாயலாக தேவனுடைய நீதியின்படி இருக்கிற அந்த மனுஷனை நாங்கள் தரித்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொல்வோமாக இருந்தால் இவைகளை எல்லாம் நாங்கள் விட்டு எங்களுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய சுபாவங்கள் தான் எங்களிடத்திலே வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது. ஏன்னா அநேகர் வந்து என்னடா சாட்சி என்று சொல்லுகிறது, நமக்கு தேவன் செய்தது மட்டும் சாட்சி அல்ல, அவருடைய சத்தியத்தின்படி வாழ்ந்து அவருக்கு நாங்க சாட்சியாக நிற்கிறதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு பகுதி. நேற்று நான் இதை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது நாங்கள் எப்படி சொல்றாரு, தயவாய் மன உருக்கமாயிருந்து நாங்கள் மற்றவங்களுக்கு மன்னிக்கணுமா? ஏன் மன்னிக்கணுமெண்டா, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை அப்படியாக மன்னித்திருக்கிறார். அந்த மன்னிப்பை உணர்ந்தவர்களாக நாங்க மற்றவங்களுக்கு மன்னிக்கணும் அப்படின்றாரு. நான் நேற்று சொன்னது போல சொல்கிறேன், பிதாவாகிய தேவனுடைய அன்பையும் அவருடைய மன்னிப்பையும் நாங்கள் உணர்ந்தவர்களாக உண்மையாக அறிந்தவர்களாக நாங்கள் இருப்போமாக இருந்தால் எப்படிப்பட்ட மனிதனையும் எங்களால் அன்பு கூற முடியும், எப்படிப்பட்ட துரோகம் செய்தவர்களையும் எங்களால் மன்னிக்க முடியும். இது ரெண்டும் அறியாத வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் கடினம்தான். அந்த கல்வாரி அன்புக்கு ஈடாக இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த அன்பை எண்ணுகிற நேரத்துல நிச்சயமாக நாங்களும் அன்பு கூறுவோம். அவர் கல்வாரியிலே செய்து முடித்தது நிமித்தம் எங்களுக்கு உண்டான மன்னிப்பு, அந்த மன்னிப்பை நாங்கள் உணர்ந்தவர்களா இருப்போமே ஆனால் மன்னிக்க முடியும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. அடுத்தது, ஐந்தாவது அதிகாரத்தில், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தமது தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன காரியம் சொல்லுகிறார்னு சொன்னா, தேவனை பின்பற்றுகிறவர்களாய் கிறிஸ்துவை நாங்கள் அவர்தான் எங்களுக்கு மாதிரி, அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமாக இருந்து நாங்கள் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் தான். அப்படி நாங்கள் பின்பற்றுகிறவர்களா இருக்கும்படி இன்னொரு காரியத்தை சொல்றா, கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையும் காணிக்கையும் அவருக்கு பிரியமான பலியுமாக அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் நம்மில் அன்பு கூர்ந்ததுனால அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்போ நாமும் அப்படி அன்பிலே நடந்து கொள்ளணுமா? இதுதான் நமக்கு வைக்கப்பட்ட நிலை. அப்ப அந்த அன்பை நாங்கள் உணர 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 எங்களோட சுபாவமே மாறும். அந்த அன்பை அறிய அறிய எங்களோட சுபாவங்களே மாறும். ஏன்னா கல்வாரி அன்பை அறியாததுதான் இன்னைக்கு நீ பெருசா நாம் பெருசா, நான் தான் பெரியா நீ சின்னான், இப்படியெல்லாம் வாக்குவாதங்கள், இதெல்லாம் என்ன காரணம்னா இதான்,
இந்த அன்பை அறிந்தால் எங்களால அப்படி பேசவே முடியாது. எல்லாரையும் நாங்கள் அனுசரிப்போம், எல்லாருக்கும் நாங்கள் விட்டு கொடுப்போம், எல்லாரும் எங்களுக்கு அற்பமானவர்களே கிடையாது. அதனாலதான் போல் சொல்லுகிறாரு, புறனுக்கானவைகளை நோக்க கடவான். நாங்கள் புறனுக்கான விஷயங்களை நோக்குவதில்லை, ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட காரியம் என்னன்னா புறனுக்கான காரியங்களையும் நீங்கள் நோக்குங்கள் அப்படின்னு. நாங்கள் யாரையுமே நாங்கள் அற்பமாக கூடாது. சின்னவங்களா இருக்கலாம், இப்ப நான் கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களை, ஏன்னா கிறிஸ்துக்குள்ள வந்தவங்களே குறித்து சொல்லுகிறோம் சொல்றாரு, விசுவாசத்தில் பலவீனமானவர்களை தாங்குங்கள்னு சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாருக்கும் நாங்கள் விட்டு கொடுத்து எல்லாரும் நாங்கள் ஒரே சரீரம் என்கிற அந்த எண்ணம் எப்ப வருமெண்டா, அந்த மன்னிப்பையும் அந்த அன்பையும் உணர்ந்தால்தான் வரும். அப்போ நாம எவ்வளவுத்துக்கு அந்த அன்பையும் மன்னிப்பை உணர்கிறோமோ அவ்வளவுத்துக்கு எங்களோட வாழ்க்கையினுடைய சுபாவங்கள் எல்லாமே மாறும். இந்த நாள் எங்களை நாங்கள் பரிசோதிச்சு பார்ப்போம், நாங்கள் எவ்வளவாக அவருடைய அன்பை அறிந்தவர்களா இருக்கிறோம், அவருடைய மன்னிப்பை எவ்வளவாய் நாங்கள் உணர்ந்தவர்களா இருக்கிறோம் என்று எங்களை குறித்து நாங்கள் நிதானிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடுதை வெளிப்படுத்துவதற்காக அவருடைய நாமத்தை என்றென்றைக்கு நாங்கள் மகிமைப்படுத்துவோம். ஆமேன்.